1000 சப்ஸ்கிரைபர்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து நம்ம ஏன் இன்னைக்கு வந்து யாரையாவது சந்தோஷப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து மனசுக்கு பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க பாப்பா பேர் என்ன? வைஷாலினியா? ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம அக்கா ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம பாப்பாக்கும் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறோம். பாப்பாக்கும் அவங்க அண்ணாக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எடுத்துக்கல, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு போகிறோம்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இது போய் கொடுத்து இப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம். நல்லா இருக்க, அழகா இருக்கு சொல்லலாம். இந்த சேலையே பார்க்கும் போதெல்லாம் நினைப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற பல பேருக்கு வந்து சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் 1 இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க், 1 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், என்னென்ன பண்ணியிருப்பேன் எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். யாருமே பண்ணாததுலாம் கிடையாது, எல்லாருமே பண்ணுறது தான். ஸ்டில் அது ரீச் ஆகும்போது இருக்க அந்த சந்தோஷம் வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாட்ஸ் அப் எவ்ரிபாடி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, ஸோ 1K ரீச் ஆகிட்டு வந்து நம்ம வந்து இப்படி எமோஷனலாம் பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து நம்ம ஏன் இன்றைக்கி வந்து யாரையாவது சந்தோஷப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து மனசுக்கு பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த 1K அப்படின்றத போய் ரீச் ஆகும்போது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வேறு யாரையாவது இன்றைக்கி சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறோம்லாம் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல, பட் பார்த்துட்டே இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக, அதாவது இந்த 1 வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும், நான் ஒவ்வொரு தடவை வந்து வீடியோ போடும்போதும் என் வீடியோவை ஷேர் பண்ணி, இல்லை என் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்துருந்தாலே வந்து அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ இத்தனை நாளாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோடய பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த 1K வந்து இந்த இதுக்குள்ளே ரீச் ஆனதுக்கு கடைசி நேரத்தில் வந்து சீக்கிரம் ரீச் ஆனதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளப் ஹவுஸ் ஃப்ரெண்ட் சதீஷ் மச்சான், அண்ட் ஆல்சோ ஆல் அதர் கிளப் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து திடீர்னு வந்தாங்க, வந்து பயங்கரமாக வந்து நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணாங்க, ஷேர் பண்ணி டக்கு 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 டக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ஒரு 100 பேர் டக்குன்னு வந்துட்டாங்க. எனக்கு வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, இப்போது வளவள குளகுளன்னு பேசாமல் நம்ம டக்குன்னு இப்போ போய் என்ன பண்ண போகிறோமோ அதை பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம பாப்பா இருக்கா. பாப்பா பேர் என்ன? வைஷாலினியா? ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம அக்கா ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம பாப்பாக்கும் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பாப்பாவை இங்கே கூப்பிட்டு வந்தாச்சு. முதல்ல அவங்களுக்கு வந்து நல்லா தான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி கடைக்கு வந்து முன்னாடி வந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கா? எந்த ஊருக்கா? ஊத்தங்கரைங்களா? இங்கே இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 10 வருஷம் இருக்கேன் சார். உங்க அண்ணனுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஒரு சாரி ஒன்று எடுத்துருவோமா? எடுத்துருவாங்களா சார்? ஆமில்ல சார், கஷ்டமாக இருக்கு, ரொம்ப செலவு பண்ணுறீங்களா சார்? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துருவோமா உங்களுக்கு? சரி சார். சரிக்கா, ஓகே.
ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா சும்மா சொல்றியா? அம்மா சொல்லுங்க. என்ன என்ன படிக்கிற? நானா படிக்கிறேன். ஃபோர்த்தா? சரி, நல்லா படிக்கணும். சரியா? ஐயோ, ஆ ஓகே ஓகே. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆ சந்தோஷம் சார். சந்தோஷங்களா? ஆ ரொம்ப சந்தோஷம். ஓகே பாப்பா. ஹாப்பி. ஓகே. பேசுமா? சா பேசுங்கக்கா. சரிக்கா சரிக்கா, நீங்க தான் சாரி எடுத்துக்க சொன்னா எடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி சரி, அண்ணனுக்கு சைஸ் பத்தலன்னா நீங்க வந்து சொல்லுங்க, இங்கே மாத்திக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. உங்க பாப்பா பாய் சொல்லு. பாய் டாடா. மாஸ்க் கழட்டிட்டு சொல்லு. டாடா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க பாப்பாவுக்கும் அவங்க அண்ணாக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எடுத்துக்கல, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒர்க்குக்கு லேட் ஆச்சு, வேலைக்கு லேட் ஆச்சு, வேலைக்கு போகிறோம்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சாரி வாங்கிட்டு போய் அவங்களை முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, அதனால் வந்து எனக்கு மனசு கேட்கல, அவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அதை போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவோம். ஓகேங்களா? இப்போ ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து இப்போது சாரி எடுக்க வந்திருக்கோம். சாரி எடுத்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம். இப்போது நம்ம பையா வந்து இது மூணு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் முன்ன பின்னா சாரிலாம் எடுத்தது இல்லைன்றதுனால எனக்கு எது எடுக்கிறதுனே தெரில. ஸ்டில் ஏதோ ஒரு ரெண்டு நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இது, ஒன்று சூப்பர். அப்புறம் இன்னொன்று, ஓகே இது எடுத்துக்கலாம். எஸ் இல்லைன்னா வாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இது போய் கொடுத்து இப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதை பார்த்து கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்குறக்காக தான் நான் வந்து இப்போ இதை பண்ண போகிறேன். ஸோ போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த அக்கா வந்துட்டாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு எஸ் அக்கா வாங்க ஒரு நிமிஷம். நீங்கள் மட்டும் சாரி வாங்கிக்கோங்க போட்டிங்க, என்னங்க உங்களுக்கு தான் ரெண்டு பேருக்கும் இருக்குது. சரி, ரெண்டு சேலை இருக்குது. சரிங்களா? நல்லா இருக்கான்னு பாருங்க, எடுத்து பாருங்க. நல்லா இருக்கு சாமி. பார்க்காமலே சொல்லிட்டீங்களேக்கா. நல்லா இருக்க, அழகா இருக்கு. சொல்லுங்க. அந்தக்கா வராங்களா? முன்னபின்ன சாரி எடுத்தது இல்லையா? எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, அதான் ரெண்டு பேருக்கும் ஒரே கலர். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையம்மா? இல்லக்கா, நான் இனிமே தான் போய் சாப்பிடுவேன். ரொம்ப நன்றிம்மா. எப்பவுமே மறக்க முடியாத இந்த சேலையே பார்க்கும் போதெல்லாம் நினைப்போம். அப்பா அம்மாக்கு சாரி நல்லா இருக்கான்னு பாரு. வந்து உண்மையாக சொல்லணுன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க, நான் அதெல்லாம் இதில் வந்து போட போகிறது கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்படி வந்து சில பேர் உதவி செய்கிறாங்க, செய்கிறதே எடுத்து போட்டு எடுத்து போட்டு பெருமை தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சீரியஸாக நானும் வந்து ஆக்சுவலி அது மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் உதவி செய்கிறத வந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் செய்யணும் அப்படின்னு எனக்கே ஆசை வந்திருக்கு. ஸோ என்னை பார்த்து ஒரு அஞ்சு பேர் வந்து தப்பாக பேசினாலும், ஒரு இன்னொரு அஞ்சு பேர் வந்து இது மாதிரி போய் யாரையாவது சந்தோஷப்படுத்தி பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து கண்டிப்பாக போய் யாரையாவது சந்தோஷப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஹெல்பிங் இஸ் அ செயின். சரிங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணிங்கன்னா அது இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக போகும். அவங்ககிட்டருந்து இன்னொருத்தர், அவங்ககிட்டருந்து இன்னொருத்தர்னு அப்படியே படிப்படியாக அது போயிட்டே இருக்கும். ஸோ யா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக இன்றைக்கி நாள் வந்து பயங்கர ஹாப்பியாக முடிஞ்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஹெல்பிங் இஸ் எ செயின். அதை வந்து வீடியோ எடுத்து காட்டி பெருமை பண்ணிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை பார்த்து ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கவே வந்து 1 இயர் ஆயிருக்கு. பட் இவ்வளோ லேட் ஆனாலும் இட் வாஸ் ஒர்த் த வெயிட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அலாட். ஓகேங்களா? எஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. கூடி சீக்கிரம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து 10K, அப்புறம் 100,000, அதாவது 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் அப்படியே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது.
கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இதை நான் லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பீஸ்.